ஹாய் மக்களே, நான் உங்களோட அன்பான ஜெட்சன். ஸோ நம்ம உலகத்தில் வந்து மர்மங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதத்துலையும் தடையில்லை. ஸோ அந்த வகையில் மர்மமாக இறந்தவர்கள் அண்ட் அவங்களை யார் கொலை பண்ணால் அதுவும் ஒரு மர்மம் தான். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி மூணு கேஸை பற்றி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமாகவும் கொலை பண்ணியிருப்பாங்க அண்ட் அதோட அவங்களோட பிரெயின் வந்து எந்த அளவு ஒர்க் பண்ணி அதை கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் நம்ம மூணு பேரோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட நேம் வந்து நான் இப்போ சொல்லலை, நான் கண்டென்ட் சொல்லும்போது நிறைய பேர் அப்போவே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ யார் அப்படின்னா, லண்டன்ல வந்து இந்த ஒரு கொலை நடக்குது. 1888 AD அந்த ஒரு டைம்ல வந்து ஒயிட் சாப்பிள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து காலையில 3 மணிக்கு சார்லஸ் அப்படிங்கிறவர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கார், வாக்கிங்கோ இல்ல சம்திங் போய்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு இடம் வந்து இருட்டா இருக்குது, அங்க என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு, ஒரு பெண்ணோட டெட் பாடி இருக்கு. உடனே இவர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு, அவங்க வந்து அதை ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அந்த பெண்ணோட கழுத்து வந்து சுத்தி அறுக்கப்பட்டிருக்கு அண்ட் அந்த பெண்ணோட வயிற்று பகுதியில ஒண்ணுமே இல்லை, அந்த இன்டர்னல் ஆர்கானிக்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிளியரா இருக்கு. அந்த வயிறை கிழிச்சு அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரா. அந்த அளவு ஒரு மோசமான ஒரு கொலை நடந்திருக்கு. இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்ம்ல வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோட எல்லாருக்கும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. ஆனால் எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இட்ஸ் ஒரு நார்மல் டெத், அது வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு கொலை, ஏதோ ஒரு பகை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லிவேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது நடந்து எப்போ நடந்திருக்குன்னா, August 31 காலையில் 3 மணிக்கு நடந்திருக்குது. ஸோ இது நடந்து கரெக்டாக 8 நாள், September 8, 1888. ஸோ அதே வருஷம் September 8 வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள தெருவில் வந்து அதே மாதிரி ஒரு கொலை அதே சிக்னிஃபிகண்ட்டோட நடக்குது. அந்த பெண்ணோட கழுத்து ஃபுல்லாக அறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணோட வயிற்று பகுதியை கழித்து அந்த பெண்ணோட கருப்பையை மட்டும் அவன் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். ஸோ இது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுது. ஸோ இதை பார்த்து சொன்னவர் யார் அப்படின்னா, ஜான் அப்படிங்கிறவர் வந்து அவரும் வழக்கம்போல் போயிட்டு இருக்கும் இதே மாதிரி பார்த்து சொல்லியிருக்கிறார். ஸோ சொன்னோன்னா, இது வந்து இது ரெண்டு கொலையும் வந்து ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா சிக்னிஃபிகண்ட்டும் ஒன்றா இருக்குது அண்ட் அதே மாதிரி இந்த வயிறை கழிச்சு உள்ள இன்டர்னல் ஆர்கான் எடுத்திருக்கான். ஸோ இதில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதை பண்ணது வந்து ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவன் எப்படி அவ்வளோ தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து கரெக்டாக அக்டோபர் 13 வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டரும் வருது. அந்த லெட்டரில் வந்து அன்னோன் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் தான் இந்த கொலையை பண்ணேன், உங்களால் ஒன்றும் முடியாது அப்படிங்கிறத அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ஸோ அது இந்த கொலை நான் தான் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, நான் அடுத்தாப்புலையும் கொலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு க்ளூ கொடுக்குறாரு. நான் அடுத்து பண்ணுற போகிற ஒரு கொலையில் வந்து இந்த ஒரு க்ளூவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது என்ன க்ளூ அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அவர் ஒரு க்ளூவை கொடுக்குறாரு. அதே மாதிரி அடுத்தும் ஒரு கொலை நடக்குது. ஸோ மூணாவது ஒரு கொலை நடந்ததுன்னா, மக்களிடையே வந்து ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுது, ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது. என்ன அம்மா அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா இருக்கீங்களா, அப்படி அப்படின்னு ப்ரொடெஸ்ட்லாம் நடக்குது. உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு வந்து எக்கச்சக்க ஒரு போராட்டம் நடக்குது. என்னதான் போராட்டம் நடந்தாலும் அந்த கில்லர் வந்து திரும்ப அவன் ஸ்டாப் பண்ணானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. எல்லாமே ஒரே சிக்னிஃபிகண்ட் மாதிரி ஒரு கொலை நடக்குது. ஸோ இது நடந்தன எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னடா இவன் வந்து இப்படி கொலை பண்ணுறான், ஒருவேளை இவன் டாக்டராக இருப்பானா இல்லை வந்து ஒரு கசாப்பு கடைக்காரனாக இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் ஏற்படுது. ஏன்னா வந்து அந்தளவு வந்து டாக்டரால் தான் அந்த ஒரு நைஃபை வந்து ஈஸியாக அண்ட் சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். அந்தளவு சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறான் அண்ட் அந்த ஒரு கசாப்பு கடைக்காரனாக இருந்தால் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோவா துணிய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அது ஒரு கன்ஃபியூஷனாகவே போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூணாவது கொலை நடந்து முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்து அப்புறம் தொடர்ந்து நாலாவது கொலையும் ஏற்படுது. வித்தின் 1 இயரில் வந்து அடுத்த ஒரு கொலையும் ஏற்படுது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. என்னடா இவ்வளோ பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி அடுத்த லெட்டரும் வருது. அடுத்த லெட்டரில் வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நீங்கள் இவ்வளோ நாள் அவர் என்ன ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த லெட்டர் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன் கேஸ் வந்து நான் கண்டிப்பாக ஏதாவது கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கில்லர் இந்த போலீஸ்காரனே முரட்டி வச்சிருப்பான். ஸோ அந்த அளவு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த லெட்டர் வருது. அந்த லெட்டரில் நிறைய விஷயத்தை சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அஞ்சாவதாக ஒரு கில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையும் வந்து ஒரு பெண் தான். ஆக மொத்தம் கொலை செய்யப்பட்ட 5 பேருமே ஒரு பெண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் வந்து நான் கடைசி சொல்கிறேன், என்னன்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொலை நடந்து முடிக்குது. இந்த கொலையில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெண் வந்து ஒரு பெட்டில் ஒரு ரூமில் ஒரு பெட்டிலே அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணிருக்காங்க. அந்த பெண்ணோட ஸ்கின் தோல் பகுதி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஸ்கின், எல்லா ஸ்கின்னையும் உரிச்சிட்டு போயிட்டா அண்ட் முக்கியமான ஹார்ட் அப்படிங்கிறது அந்த பெண்ணிட்ட இல்லை அப்படின்றாங்க. ஸோ அந்தளவு கொடூரமான ஒரு கொலையை பண்ணுறான். ஸோ அதுதான் அவனோட ஃபைனலான ஒரு கொலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அவன் வந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனோட நேம் என்ன அப்படிங்கிறது மேக்ஸிமம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் மக்களே, ஸோ இவன் தான் வந்து ஜாக் த ரிப்பர். ஸோ இந்த நேமை வந்து இவன் ஃபஸ்ட்டு லெட்டர் அனுப்பியிருப்பான்னு சொல்லலாம், அந்த லெட்டர்லேயே வந்து இவன் வச்சு அனுப்பியிருப்பான். ஸோ இவரோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, அந்த 5 பேருமே என்ன அப்படின்னா ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவனோட நோக்கம் வந்து அந்த ப்ராஸ்டிடியூட் வந்து அழிக்கிறது அப்படிங்கிறது என்னோட நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணியே அந்த ப்ராஸ்டிடியூட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இவர் வந்து கொலை பண்ணலை அப்படின்னாலும்
இந்த மாதிரி அதிகமான கடிதங்களை அனுப்பி அந்த அரசாங்கத்தை வந்து பயமுறுத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் கடைசி வந்து இந்த அந்த கடைசியா கொல்லப்பட்ட அந்த பெண் வந்து யார் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து குயின் விக்டோரியாவை தான் அவங்க பார்த்தேன், அவங்கள மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு குயின் விக்டோரியா அதை அழிக்கிறதுக்காக இவ்வளோ இறங்கிடுவாங்களா அப்படின்னா அது தெரியல. ஸோ இது வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது. அந்த ஜாக் த ரிப்பர் அவனோட மூஞ்சை வந்து யாராலையுமே பார்க்கல. கிட்டத்தட்ட 140 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 140 130 சம்திங் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே இருக்குது லண்டனில். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த சீரியல் கிளர் யார்னா ஜாக் த ரிப்பர். ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான சீரியல் கிளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனும் ரொம்ப ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க, 37 பேர் ரொம்ப ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ. ஸோ அந்த ஒரு சரௌண்டிங்கில் வந்து கொலை பண்ணியிருக்கிறான். கிட்டத்தட்ட 37 பேரை 1968 to 1969, ஸோ அந்த ஒரு டைம்லேயே வந்து 37 பேரை கொலை பண்ணியிருக்கிறான். ஸோ இதில் உள்ள ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கொலை பண்ண எல்லாருமே கப்பிள்ஸ். கப்பிள்ஸ்லாம் என்னென்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே போவாங்கள, அதாவது டேட்டிங்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு தனியான ஒரு இடத்துக்கு அவங்க போகும்போது அந்த இடத்துல வச்சு இவன் வந்து வித்தியாசமாக கொலை பண்ணப்பட்டிருக்கான், கொலை பண்ணியிருக்கிறான். அண்ட் இவனோட ஃபேஸை வந்து யாருமே பார்த்ததில்ல. என்னடா இவர் முத இருக்கிற மாதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இவனை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்துருக்காரு. அது என்ன கதை அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இவன் கொலை பண்ணும் போதெல்லாம் அந்த ஒரு கொலை பண்ண போகிற அந்த அவர் யார் கொலை பண்ண போகிறனா அவங்க முன்னாடி வந்து அவனோட ஃபேஸை வந்து காட்ட மாட்டான்னா அவன் ஒரு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டு தான் போய் வந்து கொலை பண்ண போவானா. ஸோ இவன் வந்து முத எப்போ கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1968 December 20 வந்து காரில் இருக்கிற ஒரு கப்பலை வந்து கொலை பண்ணியிருக்கிறான். ஸோ வந்து 17 வயசு பையன் அண்ட் 16 வயசு பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கிறான். ஸோ அந்த ரெண்டு பொண்ணையும் வந்து அந்த ரெண்டு அந்த ஒரு கப்பலை கொலை பண்ணிட்டு அவனுக்கு வந்து கன்ஷாட்டை வந்து கொலை பண்ணியிருக்கிறான். ஸோ இது வந்து அந்த போலீஸ்க்கு தெரியுது. தெரிஞ்சவனை வந்து கொஞ்சம் வந்து அந்த போலீஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமாகுது. ஸோ லைட் என்னடா டிஃப்ரெண்ட்டாக காரில் வச்சு கன்ஷாட் வச்சு பண்ணியிருக்கிறாங்களே அந்த சவுண்ட் என்ன அவ்வளோ அதிகமாக இருக்குமே, இதை கூட கண்டுபிடிக்க முடியல இங்கே உள்ள மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் ஆகுது. ஸோ அதே மாதிரி அடுத்து ஒரு 8 மாதம் கழிச்சு 1969 வந்து ஒரு கொலை நடக்குது ஜூலை மாதம். அந்த கொலை என்ன அப்படின்னா அதே மாதிரி காரில் இருக்கிற ஒரு கப்பில் வந்து கொலை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கப்பலில் வந்து ஒரு பையனோட வயசு வந்து 22, அந்த பொண்ணோட வயசு வந்து 17. ஸோ இப்படி அவன் கொலை பண்ணும்போது அந்த 22 வயசுள்ள அந்த பையனோட நேம் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனை வந்து சுடும்போது அந்த பையன் உயிர் பழைச்சிட்டான். ஆனால் அவன் உயிர் பழைச்சதுக்கு அப்புறம் அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு எதையுமே கண்டுபிடிக்காத மாதிரி இருந்து. ஸோ இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஃபோன் கால் வந்தோன்னா என்னடாவது ஒரு ஃபோன் கால்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் நான் அந்த கொலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். ஆனால் இது போலீஸ் நினச்சிட்டாங்கன்னா இது ஒரு ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் வந்து நியூஸுக்கு போனதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து அவனுக்கு கொஞ்சம் வந்து ஈகோ டச் ஆயிடுச்சு. ஸோ டச் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. கொலைகள் நடந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து அவனுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா நான் தான் வந்து ஜோடியாக் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவனோட நேம் அந்த லெட்டரில் சொல்லிட்டான், நான் தான் ஜோடியா கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் சொல்கிறான். ஸோ இந்த ஜோடியா கில்லர் நான் தான் ஜோடியா கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த மேலே சொல்லிட்டு கீழே வந்து ஒரு கோடு கொடுக்குறான். அந்த கோடு வந்து அந்த கோடை வந்து டீகோடட் பண்ணி அதாவது டீக்ரிப்டட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அது வந்து ஒரு கிரிப்டோகிராம் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்டான நம்பர்ஸில் ஒரு டிஃப்ரெண்டான சிம்பிள்ஸ்லாம் போட்டுருக்கும். அதை டீக்ரிப்டட் பண்ணி நான் யார் நான் எதுக்காக பண்ணுறேன் அதெல்லாம் அந்த ஒரு கோடை வந்து டீக்ரிப்டட் பண்ணால் அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லெட்டரில் என்னென்ன எழுதிக்காருன்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நியூஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுக்காட்டி இதே மாதிரி கொலைகள் வந்து இன்னும் அதிகமாக தொடரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு பயந்தே வந்து நியூஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. நியூஸ் வந்து டிஆர்பி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ல ஹெட்லைனில் போட்டிருந்தாங்க, அந்த ஒரு கோட்டோட போட்டுறாங்க. ஸோ இது யாரெல்லாம் வந்து இந்த கோடை வந்து டீக்ரிப்டட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்க ஏன் கொலை பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசனும் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து சன்மானமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒரு ஓல்டு கப்பல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஐயோ நான் கண்டுபிடிச்சா ஜாலி அப்படின்னு சந்தோஷப்படுற நேரம் அந்த அதோட மீனிங் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் அந்த மீனிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு வீடியோவில் இதை பற்றி செப்பரேட்டாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு எப்பவுமே ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ அந்த ஒரு கில்லர் வந்து 37 கொலைகள் பண்ணுறான். ஸோ அவன் பண்ணி கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் தான் ஆகுது. அப்போ பார்த்துக்கோ மேபி அந்த ஒரு மனுஷன் இப்போ கூட உயிரோடு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவன் யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இதே மாதிரி கொலை நடந்துட்டு இருக்கும்போது அவன் கொலை பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவனோட வேஷத்தை கழிச்சிட்டு ஒரு நார்மல் மேனாக வந்து அந்த இடத்துல போலீஸ்காரன் கூட அவன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் அந்த போலீஸ்காரங்களுக்கு அவன் மேலே ஒரு சந்தேகம் கூட வரல. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து பிளாக் அதாவது கருப்பின மக்கள் மேலே அதிகமாக வந்து ஒரு வெறுப்பு காட்டிட்டு இருந்தாங்க. எந்த தப்பு பண்ணாலும் அவங்க தான் அப்படின்னு காட்டிட்டு இருந்தாங்க. அதனால இதுக்கு வந்து கருப்பின மக்கள் தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் நினச்சிருக்கான். பட் அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக வந்து இந்த ஒரு மனுஷன் தான் காரணமாக இருந்திருக்கிறான். ஸோ இந்த அளவு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த ரெண்டு நியூஸில் யாருக்காவது ஒரு நியூஸ் இருந்தாலும் அவங்க
கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கப்பிள்ஸ்லாம் வந்து கப்பிள்ஸ்னாலே ரெண்டு தானே, அப்போ வந்து அந்த கொலை பண்ணப்பட்டது வந்து ஒரு ஈவனில் தானே வந்திருக்கணும், ஆனால் இது வந்து ஒரு ஆடில் வருது. ஏன்டா இது ஒரு ஆடில் வருது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்து உயிர் பழச்சிட்டான், அதனால 37 பேர் இறந்துட்டாங்க. அந்த ஒருத்தன் உயிர் பழச்சதுனால அவன் மட்டும் இறக்கலை. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இவனும் ஒரு மோசமான ஒரு கொலைகாரன் தான். ஸோ இவனையும் பற்றி யாருக்குமே தெரியல. ஸோ இதுவும் ஒரு மிஸ்டீரியஸான சீரியல் கில்லராகவே விளங்கிடுச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு மூணாவதாக பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான கொலைக்காரன். ஸோ ஒரு சின்ன குழந்தையை வந்து கொலை பண்ணியிருக்கலாம், அந்தளவு ஒரு கொடூரமான கொலைக்காரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னோன். என்னடா கொலைக்காரன் பேர் வந்து அன்னோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, அது வந்து இப்போ வரைக்கும் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி தான். அது வந்து யார் கொலை பண்ணா அப்படிங்கிறதே தெரியல. ஜான்பெனட் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து 6 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தல ஒரு சின்ன பொண்ணு வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து எப்போ பிறந்திருக்காங்கன்னா 1990 வந்து அமெரிக்காவில் அட்லாண்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு பொண்ணாக பிறந்திருக்காங்க. அந்த பிஸ்னஸ்மேனோட நேம் வந்து ஜான் ரான்சி அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறான். ஸோ பிறந்தானே எப்போவுமே பிஸ்னஸ்மேன் அப்படின்னா நல்லா ரிச்சாக இருப்பாங்க, சும்மா ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்மேனோட அம்மாவுக்கு வந்து மாடலிங், அவங்க வந்து ஒரு மாடலிங். ஸோ அவங்க வந்து மாடலிங்கில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சரி இதை நம்ம வந்து பொண்ணுக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து சின்ன வயசில் வந்து மாடலிங்கில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா அந்த பொண்ணு வந்து நிறைய ரிவார்ட்ஸும் வாங்கிட்டு வருது. ஸோ அந்த வகையில் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹாப்பியஸ்ட் ஃபேமிலியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து கரெக்டாக டிசம்பர் மாதம் வருது. அந்த டைம் வந்து நம்மளோட பிஸ்னஸ்மேனுக்கு வந்து போனஸும் கிடைக்குது. பிஸ்னஸ்லேருந்து கரெக்டாக 118,000 US வந்து அவருக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அந்த கிறிஸ்மஸ் வந்து ஹாப்பியாக கொண்டாடுறாரு. கரெக்டாக கிறிஸ்மஸ் முடிஞ்ச மறுநாள் December 26 வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டில் வந்து நைட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அவங்க ரூமில் போய் அந்த பொண்ணை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 27 காலையில் 5 அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணை காணும். ஸோ இதில் தான் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. அந்த பொண்ணை காணும் அப்படின்னா டக்குன்னு வந்து அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி காமா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அந்த போலீஸ்காரங்களும் வராங்க. வந்து கேட்டோன்னா தான் அந்த போலீஸ்காரங்களே தெரியுது அவங்க பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க வந்து அவங்க வீட்டை சுற்றி அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டை சுற்றி தேடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் கிடச்சிருக்கு மாடிப்படியில். ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா, 3 பக்கத்துக்கு அந்த லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் வந்து நிறைய டிமாண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் கரெக்டாக $118,000 எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், கொடுக்காட்டி உங்கள் பொண்ணு நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. அண்ட் கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8-9 நாங்கள் கால் பண்ணுவோம். ஸோ கால் பண்ணும்போது எங்கே வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் போலீஸ்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த லெட்டர்லாம் காமிச்சதுக்கப்புறம் அவங்களும் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து இவங்க 8-9 வரை இவங்க வெயிட் பண்ணுறாங்க. பட் ஒரு காலும் வரல. ஸோ அந்த டைம் அவங்க அப்பா வந்து பேஸ்மெண்ட்டில் போய் பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு வந்து டெட் பாடியாக கிடக்கிற, அந்த பொண்ணோட கழுத்து நினைச்சு கொண்டப்பட்டிருக்கிற. ஸோ என்னடா அந்த பொண்ணு வந்து கழுத்து நினச்சி கொண்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கு வந்து சின்ன சந்தேகம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து முதல் நாள் நைட் வந்து ஒரு அன்னாச்சி பழம் சாப்பிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் அவங்களுக்கு வந்து உனக்கு அண்ணன் உண்டு அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ அந்த அண்ணனும் வந்து அன்னாச்சி பழம் சாப்பிட்டுருக்கோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சின்ன சண்டை வந்திருக்கு. ஸோ இப்படி சண்டை வந்ததில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சண்டை வந்ததில் மேபி இவங்க அண்ணன் காரணம் இவரை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அண்ணன் காரணம் பற்றி நிறைய வச்சு விசாரிக்கிறாங்க. பட் அதை பற்றி எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. அண்ட் இந்த கேஸ் வந்து அப்படி மிஸ்ட்ரியாகவே போயிட்டு இருக்கும்போது ஒரு சைடு என்ன வருதுன்னா, இவங்க அம்மா தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கும் ஒரு சரியான ஒரு ப்ரூஃப் இல்லை. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணோட அண்டர்வியரில் பிளட் இருக்குது. பட் அந்த பிளட் வந்து அவங்க ஃபேமிலியோட யாரோட பிளட்டும் இல்லை அப்படிங்கிறதும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சு. இதுவரையும் அந்த ஒரு கொலை வந்து யார் பண்ணுனா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அது கொலை நடந்து ரொம்ப நாளெல்லாம் ஆகலை, கிட்டத்தட்ட 22-27 தான் ஆகுது. ஸோ இவ்வளோ நாள்லேயே வந்து இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து கொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிஸ்டேக்காகவே இருக்குது. இப்போ வர இது யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான வீடியோ முடிச்சு. ஸோ வேறு ஏதாவது கடனில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கண்டனே வந்து நான் சும்மா அப்படி டாப்பில் தான் சொல்லியிருப்பேன். இதை பற்றி இன்னும் டீப்பாக ஃபுல் கேட்டில் யாருக்காவது தெரியணும்னா, எந்த டாபிக் பற்றி தெரியணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ரொம்ப சீக்கிரமாகவே போட்டிருந்தேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். என்னதான் பர்சனலாக பேசணும் அப்படின்னா அதை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வந்து அதை விட்டுட்டு எந்த ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது கேட்காதீங்க. ஏன்னா நம்பர்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து அப்படி ஃபெமிலியராக கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்தோம் அப்படின்னா அதை வச்சு நிறைய மிஸ்யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நான் கொடுக்கல. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஒரு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பேப்பிங்களேன். சி அண்ட் பி ஹாப்பி அண்ட் பி பெஸ்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.